ஹலோ, வெல்கம் டு ஸ்வாதி சமையல். நம்ம முருங்கைக்கீரை சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம் வாங்க. முருங்கைக்கீரை ஒரு கப், துருவி வச்ச தேங்காய், காஞ்ச மிளகாய், உளுத்தம் பருப்பு, வேர்க்கடலை, ஒரு பிஞ்ச் பெருங்காயம், கடுகு, பத்து பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கடாயை வச்சிடலாம். இதில் இப்போ பாருங்கள், கடாய் நல்லா ஹீட் ஆகிருக்கு. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிருக்கு. இப்போது உளுத்தம் பருப்பு, வேர்க்கடலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ஃப்ரையாக ஆகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரையாக இருக்கு. இப்போது அஞ்சு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், காஞ்ச மிளகாய் நல்லா ஃப்ரையாக இருக்குது. இப்போது பத்து பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பூண்டு இஞ்சி நல்லா ஃப்ரையாக இருக்குது. கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், துருவி வச்ச தேங்காவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் புளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா ஃப்ரையாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டோம். இது கொஞ்சம் ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம முருங்கைக்கீரையை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டோம். இப்போ கடாய் வச்சிடலாம். கடாய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், கடாய் ஹீட் ஆகிருக்கு. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம முருங்கைக்கீரையை ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரையாக இருக்குது. இப்போது இதை ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டோம் கீரையை. இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போது இதை ஆறின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மிக்சர் நல்லா ஆறியிருக்கு. இப்போது நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மிக்சர் ஜாருக்கு போட்டுக்கிட்டோம். இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ட்ரையாக கிரைண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போது அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முருங்கைக்கீரையை போட்டுடலாம். இப்போ வாங்க, இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கிரைண்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை தாளிக்கலாம். வாங்க, ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கலாம். அதில் கால் டீஸ்பூன் எண்ணெய், கடுகு. கடுகு நல்லா ஃப்ரையாக இருக்குது பாருங்கள். இப்போது ஒரு பிஞ்ச் பெருங்காய் தூள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரையாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம தாளித்து சட்னி மேலே போட்டோம். இப்போது இதை சர்வ் பண்ணிடலாம். வாங்க, இப்போ பாருங்கள், நம்ம டேஸ்டியான ஈஸியான முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லியோட, தோசையோட, சப்பாத்தியோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.